قل جاء الحق وزهق الباطل، إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. أرمي جهور غلة இன்னைக்கு இலங்கையில் பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்குது. அதாவது ஈராக்கை சேர்ந்த டாக்டர் மாலா அலி அல் குர்தி என்கிறவர் பேர்வெளி போன்ற பகுதிகளுக்கு வந்திருக்கிறார். அடுத்தது ரிங்கோமலைக்கும் வர இருக்கிறார். அவர் அற்புதமான சில மருத்துவங்களை செய்கிறார். கண் தெரியாதவங்களுக்கு கண் தெரியுது, வாய் பேசாதவங்க வாய் பேசுகிறாங்க, நடக்க முடியாதவங்க நடந்து போகிறாங்க. அப்படி என்று மக்கள் ரொம்ப திரளாக நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு தஜ்ஜாலுடைய ஒரு ஃபித்னா. உண்மையிலே இந்த மாலா அலி அல் குர்தி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது பல மாதங்களுக்கு முன்னாடியே, பல ஆண்டுகளாக அரபு உலகத்தில் இவருக்கு எதிரான மறுப்புகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவருடைய வீடியோக்களில் நிறைய பொய்யான விஷயங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. இவர் ஈராக்கில் ஒரு பள்ளியில் துப்புரவு தொழிலாளியாக இருந்து அதில் பணி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் வந்து பேச்சாற்றலினால் தன்னை ஒரு ஆத்மீக மருத்துவர் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட ஒருவர் அப்படிங்கிறது இணையதளங்களுக்குள்ளே நீங்கள் போய் அவரை பற்றி தேடி பார்த்தால் தெரியும். இவர் சவுதி அரேபியா அதே மாதிரி துருக்கி போன்ற நாடுகளை பேர்ன் பண்ணி அங்கிருந்து அவர் கைது செய்யப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்களையும் நீங்கள் யூடியூப் சேனல்களையே பார்க்கலாம். இவர் செய்யக்கூடிய இந்த மருத்துவ முறை என்ன, குர்ஆனை எடுத்து ஓதுறாரு, வாய் பேசாதவங்க வாய்க்குள்ளே விரலை விட்டு குர்ஆனை எடுத்து என்ன செய்கிறாரு, சில வசனங்களை ஓதுறாரு. அப்படி ஓதும்போது அவங்க வாய் பேசுகிறாங்க, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்கள்ட்ட கேட்குறாரு இது எத்தனைன்னு கேட்குறாரு, என்ன கலர்ன்னு கேட்குறாரு, இது பச்சைங்கிறார், அது சிவப்புங்கிறாரு, கருப்புங்கிறாரு, அல்லாஹு அக்பருங்கிறாங்க, மக்கள் எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோ அப்படியே பரவல்ல பறந்துக்கிட்டு வீடியோ கடுமையாக ஓடிட்டே இருக்குது. இதில் நிறைய பேக்கான விஷயங்கள், நிறைய பச்சை பொய்யான விஷயம் விஷயங்கள் இருக்குது. அதை நான் தெளிவாக சொல்கிறேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். சில வீடியோ ஆதாரங்களோட நீங்கள் அதை பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னால், கண் தெரியாதவர் கண் தெரிய வைக்கிறது, வாய் பேசாதவர் வாய் பேசுறது, நடக்க முடியாதவர் நடக்கிற இந்த அற்புதங்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ சஹாபாக்களுக்கோ இல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டின சில மூதாதையர்களாகிய முந்தின நபிமார்களுக்கு இருந்த சில அற்புதங்கள். அதாவது ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அற்புதத்தை கொடுத்திருந்தேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க, வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு நோய் இருக்குது, வலிப்பு நோய் இருக்குது, அந்த நோயிலிருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு எனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே உலகுக்கு அகிலத்துக்கெல்லாம் அருட்குடையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எங்கே, இங்கே மாலா அலி குர்தி எங்கே, சிந்திச்சு பாருங்கள். அவரே வைய வச்சு உன்னையும் குணமடையுது, வருத்தமெல்லாம் குணமாகுது அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி செஞ்சிருக்கணும்? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணுகிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் பொறுமையாக இருந்தா இன் சபர்தி உலகில் ஜென்னா, நீ பொறுமையாக இருப்பேன்னா உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ விரும்பினா நான் துவா கேட்குறேங்கிறாங்க. அந்த பெண்மணி அரசுலெல்லாம் நான் பொறுமையாக இருந்து சொர்க்கத்தை எடுத்துக்கிறேன், என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு துவா செய்யுங்கிறாங்க. கீழே விழும்போது ஆடை விலகி அவுரத்து தெரியுமில்ல, அதுக்காக துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்கிறாங்க. அப்போ ஒரு நோயாளிக்கு குணம் தேடி வந்ததையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பொறுமையாக இருங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு என்ன செய்வான், சொர்க்கம் தருவான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னல்லாஹ ஜஆலலி குல்லி தா இந்தவான் ததா ஒலா ததாவு பில் ஹராம், அல்லாஹ் எல்லா நோய்க்கு மருந்தை வச்சு படைச்சிக்கிறான், நீங்கள் மருந்து செய்யுங்க, ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இவர் ஹராம் செய்யலையே, குர்ஆன் வசனங்களை தான் ஓதுறார் அப்படிங்கிறாங்க. குர்ஆன் வசனத்தையே தப்பு தப்பாக ஓதுறாங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள், குர்ஆன் வசனத்தை எப்படி தப்பாக ஓதுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِي وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِي وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا لَّوْ أَنزَلْنَا هَذَا الْقُرْآنَ عَلَى جَبَلٍ لَّرَأَيْتَهُ خَاشِعًا مُّتَصَدِّعًا مِّنْ خَشْيَةِ اللَّهِ وَتِلْكَ الْأَمْثَالُ نَضْرِبُهَا لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ
وإذا مرضت فهو يشفيني، وإذا مرضت فهو يشفيني، وإذا مرضت فهو يشفيني. அப்போ இதில் அல்லாஹ் தஆலா சொன்ன எழுதின விஷயங்களை விட்டுட்டு அதில் நீட்ட முடியாத இடத்துல ஹசாராங்கிறத ஹசாராண்டு அப்படியே நீட்டி, அப்போ லில் முஃமினீன்ங்கிறத முஃமின் அப்படின்னு சொல்லி, அப்போ இப்படியெல்லாம் ரொம்ப ஒரு பிழையான விஷயங்களை இந்த குர்ஆன்லேயே இல்லாத விஷயங்கள்லாம் சேர்த்து ஓதுறாரு. அப்போ அந்த குர்ஆனையே தஜ்வீத் முறப்படி ஓத தெரியாத ஒருத்தர் வந்து ஓதுறாரு, குணம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன நடக்குது, இந்த ஜின்னு பிடிச்சிக்கிட்டு ஆறாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளே ஜின் பிடிச்சிட்டு வந்துட்டு, அது நிறைய வீடியோக்கள் வந்துச்சு. அதாவது இதுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், இவரை பற்றி நிறைய நெட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் கூட இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இது நம்ம தமிழ் பேசுகிற உலகத்துக்கு இன்னும் வரலை, அரபு நாட்டில் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம பதில் கொடுத்து நேரத்தை வீணாக்க தேவையில்லைன்னு இருந்தோம். இப்போ இலங்கை வந்திருக்கிறார், இப்போ நாலு நாளைக்கு முன்னே இலங்கை வந்திருக்கிறாரு. இப்போ கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, 1993, அப்போ எனக்கு 18 அல்லது 19 வயசு, 93 பாகிஸ்தான்லேருந்து ஒரு மௌலானா வந்திருந்தார். அப்போ நம்ம தபிலிக் ஜமாத்தில் இருந்தோம், கொழும்பு மர்க்கஸில் சில்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து அட்டுழுக்கமையில் ஒரு அமித்ஷாவுடைய மகனுக்கு கேன்சர், அந்த கேன்சருக்கு இவர் இசும் எழுதி கொடுத்து குணமடைஞ்சு பிரபல்யமாகி நாங்கள்லாம் போயிருந்தோம். ஆனால் ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் நாட்டில் இருக்கும்போதே அந்த கேன்சருக்கண்டு நோய்க்கண்டு இவர் இசும் எழுதி கொடுத்து மருந்தை பாவிக்காம விட்டு அப்பாவித்தனமாக அவர் அங்கேயே மரணிக்கிறாரு. அது பிரபல்யமாகலை. ஆனால் அப்போ வந்து நான் கூட இருந்தேன், நான் மௌலானாவோட நான் கூட இருந்தேன். நான் ஜமாத்தில் இருந்ததுனால அவரோட கூட இருந்து இசும் எழுதுகிற வேலையில் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்போ பெரிய தலப்பா கட்டிட்டு இருந்தேன். அப்போ மக்கள்கிட்ட கதை என்ன, அவர்கிட்ட வந்து கண் தெரியாதவர் பார்த்தாரு, பேச தெரியாதவர் பேசினார், நடக்க முடியாதவர் நடத்தாரு அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டு எங்கள் ஊருக்காரங்கள்லாம் வந்து என்னை சந்திச்சு, ரொம்ப ஊரில் பிரபல்யமாக போதே அப்படி நடந்துச்சான்னு கேட்காங்க. நமக்கு தெரியாது, பக்கத்துலாம் இருக்க நமக்கு தெரியாது அப்படிங்கிற. ஆனால் அதில் ஒரு உண்மை சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, அவரை சந்திக்கிறதுக்கு மக்கள் நிறைய க்ரௌடாக இருந்தாங்க, நிறைய க்ரௌடு. அப்போ லைன்லேயே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்பாங்க, அந்த கியூவிலேயே ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்பாங்க அந்த அவரை சந்திச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அந்த மக்கள் வந்து லைன்லேயே நிற்கும்போது எமர்ஜென்சி கேஸ்களை மட்டும் குறுக்கே கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு இளைஞன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நம்ம எமர்ஜென்சியாக போய் நம்ம அவசரமாக பார்த்துட்டு போயிடுவோம், இந்த லைன் முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆயிரும் அப்படின்ட்டு என்ன செய்கிறான்டா, அங்கே வயசான ஒருத்தரை வந்து, அப்பா நீங்கள் மௌலானா சந்திக்கணும், அவ்வளோதானே நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி, நடக்க முடியாதவர் நடக்க முடியாதவர் என்று சத்தம் போட எமர்ஜென்சி பிரிவில் வேலை செய்கிறவங்க வழிவிங்க வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு அப்படியே அப்படியே கொண்டாந்தாங்க. நடக்க முடியாதவர் கொண்டாந்து கதிரையில் உட்கார வச்சோன்னு நான் பக்கத்தில் இருக்கிறேன். அவர் நடக்க முடியாதுன்றெல்லாம் சொல்லலை, அவர் வேற வருத்தம் சொல்கிறாரு. அப்போ சொல்லிட்டு வந்தது நடக்க முடியாதுண்டு, காலில் இன்னும் பிரச்சனையா, இல்லை ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வேற ஒரு சின்ன பிரச்சனையை சொல்கிறாரு. அப்போ அந்த பிரச்சனைக்கு அவர் இசும் எழுதி கொடுத்துட்டு அவர் தலையில் கையை வச்சுட்டு எலும்பு கண்டோம்னா எலும்பிட்டு போகிறார். இது அந்த சை சஃபில் நின்றவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கண்டா, ஐயோ வாயில் அடிச்சுக்கிட்டாங்க, நடக்க முடியாதவர் நடந்து போகிறாரு அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்த கதை, இதுதான் வந்து. அப்போ தூக்கிட்டு வந்தவன் அடுத்து அவன் மருந்து எடுத்துக்கிட்டு அவனும் இசும் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவனும் போகிறான். நாங்கள்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ இப்படியே நடந்துச்சு, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது, பிரபல்யமாகுது. இன்றைக்கும் பேர்வழியில் அப்படியே பிரபல்யமாக, கண்ணு தெரியாதவர் ஒரு ஆளை காட்டட்டும், பிறவியில் கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு தெரிஞ்சோன்னு ஒரு ஆளை காட்டட்டும். இந்த வீடியோ பாருங்கள், அவர் கண்ணு தெரியாத ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து, இவர் கண்ணு தெரியாதவர் பிறவியில் கண்ணு தெரியாதவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்ணு அப்படியே மறைச்சி பொத்தி பிடிச்சிட்டு ஓதிட்டு கண்ணாடி எடுத்துட்டு இது எத்தனைன்னு கேட்குறாரு. அது தெரியுது சொல்கிறாரு, இந்த வீடியோ பாருங்கள். ايش هذا اللون؟ احمر. طيب هذا كيف عرف انه هذا احمر وهذا اسود وهو مولود لا يرى؟ சரி, இப்போ இந்த வீடியோனுடைய உண்மைத்தன்மையை பாருங்க. அவர் கண்ணு தெரியாமலாம் அங்கே வரல, கண்ணு பார்வை மங்கள் என்று தான் வந்தார். இப்போ அவரை ஒரு பள்ளிவாசல் இமாமு அவரை வந்து கேட்குறாங்க, உன்னை பற்றி இப்படி வீடியோ வந்துச்சு அரபு நாட்டில், உன்னை பற்றி இப்படி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சே, உனக்கு கண்ணு தெரியாதான்னு கேட்டேன்னா, இல்லையே நான் குருடன் கிடையாது, எனக்கு கண்ணு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறார். இந்த வீடியோ பாருங்கள். هذا
غمزة غمزة பொய்யான விஷயங்கள் நிறைய ஊர்களில் வந்து ஈராக்கில் அதே மாதிரி பாகிஸ்தானில் ஏற்கனவே அரபு நாட்டிலெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார். ஏமாந்து போகிறவங்க யார், பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை, அங்கே இப்போ இறங்க தொடங்கிட்டார், இலங்கைக்கு வந்துட்டார். நான் கேட்குறேன், ஒரு கண்ணு தெரியாத ஒரு பையன்கிட்ட வந்து அப்படியே கண்ணை பொத்திட்டு அப்படியே எடுத்துட்டு இது என்ன கலர்னு கேட்குறான். சிவப்புங்கிறான். அஹ்மர் இது சிவப்பு, அஸ்வத் இது கருப்பு அப்படிங்கிறான். கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிறவியிலேயே கண்ணு தெரியாதவனா, இப்போதான் கண்ணை முழிச்சா அவனுக்கு கருப்பு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இது கருப்புண்டு எப்படி தெரியும்னு கேட்குறேன். இது எந்த லாஜிக்கில் சேர்க்கறது? பிறவியிலேயே கண்ணு தெரியாதவனுக்கு கருப்பு என்ற சொல்லு தெரியும். காதில் கேட்குறான், கருப்பு என்ற சொல்லு தெரியுது, சிவப்பு என்ற சொல்லு தெரியுது, பச்சை என்ற சொல்லு தெரியுது. பச்சையே தெரியுமா அவனுக்கு? சிவப்பு தெரியுமா? கருப்பு தெரியுமா? கண்ணை திறந்தோடனே இது என்ன என்ன கலர் அப்படின்னா சிவப்புங்கிறான், இது என்ன கலரு கருப்புங்கிறான். இந்த டாக்டர் முல்லா அலி குர்தி இப்படி கண்ணில் பார்வையை வர வச்சுட்டாரன்ட்டு வீடியோ போட்டோன்னா அறிவு கட்ட வந்து பார்த்துட்டு அல்லாஹு அக்பரங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஏமாத்துது. எவனாவது இதை யோசித்து முடிவெடுக்க இல்லையா? எவனாவது இது சிந்திக்க வேண்டாமா? அவன் தான் பிறவியிலேயே கண்ணு தெரியாதவனே, இப்போதான் கண்ணை திறந்திருக்கான், அவனுக்கு கருப்பு எது சிவப்பு எதுன்னு பாடம் நடத்தாமல் எப்படி சொன்னான்? ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வாய்க்குள்ளே விரலை வச்சு ஓதுறாரு பாருங்க. பேச தெரியாதவர், வாய்க்குள்ளே காது கேட்காதவர், பேச தெரியாதவர், வாய்க்குள்ளே விரலை வச்சு, இந்த காது கேட்காம பேச தெரியாதவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? காது கேட்காது தான், வாய் அசைவை வச்சு பதில் பண்ணுவாங்க. வாய் அசைவு இருக்குது இல்லையா, அதை பதில் பண்ணுவாங்க. அதாவது இங்கே இலங்கையில் காத்தாங்குடியில் அங்கவீனர்கள், ஊமைகள், கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் படித்து கொடுக்குற ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு டொனேஷன் கொடுக்கறதுக்காக நான் ரெண்டு மூணு சகோதரர்கள் அங்கே போயிருந்தோம். இந்த அமைப்பினுடைய முதல்வராக இருந்தவர் என்னன்னா, ஒரு பையனை வர சொல்லடா அப்படிங்கிறார். அந்த பையன் வாரான். வந்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றார். அவன் வலைக்கும் அஸ்லாம் அப்படிங்கிற. உன் பேர் என்ன அப்படின்றார். அவன் பேரை சொன்னான். அவனுக்கு பிறகு வந்து அவன் வயசுத்துனே அப்படிங்க. அவன் வயசை சொல்கிறான். இவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுன்றார். எங்களையெல்லாம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், நாங்கள்லாம் வலைக்கும் சலாம் அப்படின்னு. எந்த ஊரடா நீ அப்படின்னு கேட்டார். அவன் ஊரை சொன்னான். பாப்பா பேர் என்னென்னா பாப்பா பேரை சொன்னான். உம்மா பேர் என்ன? உம்மா பேர் வச்சு என்னென்னா பார்த்தீங்களா வேணே அப்படின்றார். நாங்கள்லாம் இவருக்கு இன்னும் குறை வேண்டாம், இதுதான் குறை, இவருக்கு சுத்தமாக காது கேட்காது. நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனோம், இப்போ இவ்வளோ நேரம் பேசினோமே அப்படின்றார். இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட்லேருந்து சவுண்டை வெளியாக்காம உன் பேர் என்ன அப்படிங்கிற உதட்ட மட்டும் அசைக்கிறான் அப்படிங்கிற. உடனே அவன் பேரை சொல்கிறான். இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறத சவுண்ட் இல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் மனசுக்குள்ளால சவுண்டை உதட்ட உச்சரிக்கிறார். வலைக்கும் சொல்லுங்கிறான். அவர் சொன்னார், இவனுடைய திறமை என்ன தெரியுமா, ஒருத்தருடைய உதடு அசைவை வைத்து அதுக்கு பதில் சொல்லுவான். என்ன பேசுகிறாருங்கிறத அவனால் டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவர்கிட்ட வர்றது ஊமை. அப்போ அந்த பிள்ளை வாயில் விரலை வச்சு ஏதோ ஓதிட்டு அவர் என்ன செய்கிறாருடா, இப்படி விரலை வச்சு அல்லாஹ் அப்படிங்கிறார். அந்த பிள்ளை அல்லாஹ்ங்குது. அப்போ உண்மையிலேயே அல்லாஹ்ன்னு சொல்ல சொல்லி அல்லாஹ்ன்னு சொல்லிட்டார், காது கேட்டது அப்படின்னு கத்துறார். அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்க்கு இப்படி தான் சொல்லுவாங்க, சத்தமாக சொல்ல தேவையில்லை, இப்படி சொன்னாலே அல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது பேசிச்சா அந்த பிள்ளை? அந்த வீடியோவில் பாருங்கள், வேறு ஏதாவது பேசுதா? இல்லை, அவ்வளோதான் அல்லாஹ். அப்போ ஒரு ஷார்ட் வீடியோ அவ்வளோந்தான். அவன் பிரபலியமாவா நோயாளி திட்டிக்கிட்டு இருக்கிறான், அவன் ஒன்றும் ஆகலைன்ட்டு. நீங்கள் என்ன இலங்கையில் வந்திருக்கிறேன், ஒற்று ஆளை காட்டுங்க, ஒற்று ஆளை காட்டுங்க, பேச முடியாதவன் பேசி நான் நடக்க முடியாத நடந்தாண்டு. மாற்று மதத்தில் உள்ள ஒரு சிலர் வந்து மேடையில் இப்படி சில ப்ரோக்ராம்களை வச்சு நடக்க முடியாத நடந்துச்சு, பேச முடியாதால் பேசினான்ட்டு சில பேக்கான நிகழ்ச்சிகள் இருக்குது. அதை அந்த மதத்தை சார்ந்தவர்களே விமர்சிக்கிறாங்க. ஒரு ஊரில் இந்த அக்கரப்பத்தில் ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன செய்வாங்கன்னா, பிளான் பண்ணி இந்த ஊருக்கு நடக்க முடியாத ஒரு பிச்சைக்காரனை காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த ஊரில் நடக்க முடியாமல் வண்டியிலேயே அவன் பிச்சை எடுத்து
அவனுக்கு நல்ல சலரி, ஒரு அவன் குடும்பத்துக்கெல்லாம் சேர்த்து மாதம் 2 லட்சம் ரூபா சலரி கொடுக்குறான். அப்போ அப்படியே கொடுத்து அவன் அந்த ஊரில் நடக்க முடியாதவன் அப்படிங்கிறது வந்தவன்ங்கிறதைய மறக்க வச்சது போகிறான். அந்த ப்ரோக்ராம் நடக்கும், ப்ரோக்ராம் நடந்தால் இவனும் புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி போகிறான். போனோன்னா அவர் கையை வைக்கிறார், எழும்பி நடந்து போகிறார். அல்லாஹ் அக்பர், ஆச்சரியம். ஆனால் ஹிஸ்டியை தோண்டி போனால் அவன் நல்லா தான் இருந்தவன், இங்கே வந்து உளவாளியாக வந்திருக்கிறான். இப்படி நிறைய பேக்கான விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இதில் இந்த பேக்கம் நடக்குது, இப்படியான ஏமாற்று வேலையும் நடக்குது. அடுத்தது ஜின் விரட்டுற விஷயம். ஜின்னை விரட்டுறேன்னா உண்மையிலேயே ஜின் உடம்புக்குள்ளே போடுதான்டா, இது ஏற்கனவே நம்ம பேசிக்க நம்ம மனநோய். இந்த மனநோயில் வந்து டெலூஷனுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. தனக்குள்ளே ஒரு ஜின்னு வந்ததாக அவரே நிறைய பேர்கிட்ட அடி வாங்கி துப்பு வாங்கி இப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் வீடியோக்கில் இருக்குது. அவர் தலையில் கையை வச்சு ஓதுறாரு, நீ யாருங்கிறாரு, இது யகூதி ஜின்னு, இது கிறிஸ்டிய ஜின்னு, வெளியரங்குங்கிறாரு, அவன் பேட்டு கேட்டால் வேற பேரச்சலாம். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வழங்கப்படுத்திக்கிறேன், இது டெலூஷனில் மனநோயில் உள்ளது. இவர் மட்டும் இல்லை, இந்த மந்திர வேலை செய்கிறவங்க போகிறாங்க, தாயத்து கட்டுறாங்க, பூசணிக்காயை வெட்டுறாங்க, எலுமிச்சம்பழத்தை அறுக்கிறாங்க, ரத்தம் வருது, ஜின்னு விலகுது, காசு 1 லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு போகிறாங்க, ஆனால் மறுபடியும் வருது. ஏன்னா நோய் குணமடையலையே, மருந்து கொடுக்கலையே. ஆனால் பிறகு நோய் வந்தது ஊருக்குள்ளே கதை பரவாது, அப்போ குணமடைஞ்சிச்சே தற்காலிகமாக. டெலூஷன்லாம் தற்காலிகமாக குணமடையும், 2 நாளைக்கு நல்லா இருக்கும். நீங்களும் பாருங்களேன், சரியான தலையீடியோட ஒருத்தர் நிற்கிறாங்க, அப்படியே தலையில் கையை வச்சு ஏதாவது ஒரு மந்திரம் என்ற பேரில் ஒரு பாட்டை படிச்சுட்டு ஊதுங்க, சுஃப் பண்ணுங்க, குணமடைஞ்சிடும். அது தற்காலிகமான குணம். நான் கொடுத்துருக்கிறேங்க, நான் இந்த பாகிஸ்தான் மௌலானாக்கிட்ட சிஷியனாக இருந்து பெரிய தலப்பா ஜுப்பாவோட மௌலானாவாக கொஞ்ச நாள் இருந்து அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கணும் அதுலேருந்து திரும்பி வந்துட்டேன். என்னக்கிட்ட ஒருத்தன் வந்து ரொம்ப வருஷமாக தலையிடி தலையிடிக்கு மருந்து வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ நான் இதெல்லாம் பிள்ளை என்று திரும்பி வந்துட்டேன். அவனுக்கு நிரூபித்து கட்டுறதுக்காகவே அவனுக்கு ஒரு தாயத்தை கொடுத்தேன், இந்த தாயத்தை கட்டிக்குவோம் அப்படின்ற தாயத்தை கட்டினா கொஞ்ச நாளையில் சந்திச்சு கேட்குறேன், எப்படிப்பா இருக்கணும்? அதோடு சரி, மௌலானாக்கிட்ட சிஷியனாக இருந்த நீங்கள் எழுதினா சும்மாவாக இருக்கும், இவ்வளவு நாளாக எவ்வளவு வைத்தியம் பார்த்துக்கிறேன், எவ்வளவு மந்திரம் செஞ்சுக்கிறேன், நீங்கள் கட்டினதுக்கு பிறகு நான் குணமடைஞ்சிட்டேங்கிறாரு. அப்படியா? அப்போ அதை கலட்டி உள்ளே இருக்கிற இசுமை எடுத்து விரித்து படியுங்கிறேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவரும் ஒரு மௌலவி தான். இல்லை அது இருக்கட்டும்னா இருக்கட்டும்னா, வருத்தம் தான் லேசாகிடுச்சே கலட்டு அப்படின்னு கலட்டி உள்ளே இருக்கிற துண்டை எடுத்து காட்டுறேன். அங்கே தான் அவர் கண்ணு பிதுங்குது. ஏன்னா அதில் எழுதியிருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ட்டு. இது நான் நினைக்கிறேன் ஒரு 94-95 காலப்பகுதிகளில், நான் 93ஆம் ஆண்டு இந்த பாகிஸ்தான் மௌலானா வந்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று எழுதியிருந்தேன். அதுக்கே குணமடைஞ்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை. இது டெலூஷன். இப்போ சைக்காலஜி படித்தது பிறகு அது நமக்கு தெரியுது. இந்த டெலூஷனில் உள்ள மனநோயாளிகளை ஜின்னு விரட்டுறன்ற பேரில் வீடியோக்களை போட்டு ஃபேமஸ் ஆக்குறான். அடுத்தது அவன் செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அவன் தன்னை ஒரு மகான் என்று சொல்லி, ஒரு மௌலை மாதிரி தாடி வச்சுக்கிட்டு அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி குருவான் வசனத்தை ஓதிக்கிட்டு அதையும் பிழையாக ஓதிக்கிட்டு வந்த உடனே அவன் நல்லா தானே சொல்கிறான். அவன்கிட்ட நோய் நிவாரணம் இருக்குதுன்னு சொல்லலையே, அவன் குணப்படுத்துறன்னு சொல்லலையே, அல்லாஹ் கிட்ட கேட்டுத்தாரன்ட்டு தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. தஜ்ஜாலும் ஆரம்பத்தில் வரும்போது தன்னை ஒரு நல்லறியானாகத்தான் சொல்லிக்கிட்டு வருவான். அடுத்தது அவன் தஜ்ஜாலாக வந்தாலும் ஆரம்பத்தில் முதல்ல என்ன சொல்கிறான், தன்னை நல்ல அடியாருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவனுடைய செயற்பாடுகள் காட்டி கொடுக்கும், இவன் செயல்பாடு காட்டி கொடுக்குதா பாருங்க. ஒரு பொம்பளைய பள்ளி வாசலில் போட்டு ஜின்னு விரட்டுறான், எவ்வளோ ஆம்பளையில் சுற்றி நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதை வீடியோ எடுத்து போகிறான். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஒரு பொம்பளைய போட்டு உருட்டி பொம்பளை உடம்புல கை வைக்கலாமா? தலையில் கை வைக்கிறான், காலில் கையை வைக்கிறான், ஓதுறன்ற பேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பையத்து செய்வதற்கு கூட பெண்களுடைய கையை பிடிக்கல. அவங்க பெண்களுக்கு கையை பிடிக்கிறல, களிமா நீங்கள் சொல்லுங்கள், ஆண்களுக்கு தான் கையை பிடிப்பாங்க. அப்படி என்று சொன்னால் நபிக்கு இல்லாத பேணுதல் அந்த ஆளுக்கு எப்படி தொடுவான்? அப்போ அந்த வீடியோ போட்டு ஆம்பளைகளுக்கெல்லாம் காட்டுறாங்களே, அந்த வீடியோ நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு ஒரு சிலர் கேட்குறது எனக்கு கேட்குது. உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நானாக போடலை, அவன் போட்டது தான் உங்களுக்கு காட்டுறேன், அதை எச்சரிக்கை பண்ணுறதுக்காக காட்டுறேன். இது பச்சை பிள்ளையான ஒரு விஷயம் வேணும், ஒரு பொய்யன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க, தஜ்ஜால் வந்து மரணித்த ஒரு மரணித்து போன ஒருத்தனுக்கு உயிர் கொடுத்து காட்டுவான், அப்போ அற்புதமாக இருக்குதுன்னு அவனை வணங்க போகிறீங்களா? அப்போ தஜ்ஜாலை எதிர்க்கிறதுக்கு பயிற்சியாக இருந்த முல்லா அலியை நான் பார்க்கக்கூடாதா? இந்த மலா அலி அல் குர்துசி என்பவன் ஒரு தஜ்ஜால், ஒரு பொய்யன், ஒரு ஏமாத்துக்காரன், மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயற்பாட்டில் உள்ளவன். தனிப்பட்ட விஷயமா அவனில் நமக்கு எந்த கோபம் கிடையாது, ஆனால் மார்க்கத்தை பாழாக்குறாங்கிறத நான் சொல்லித்தான் ஆகணும். மக்கள் சும்மா போய் திரண்டு அநியாயமாக இதுலேயே கொரோனா பரவி என்று முஸ்லீம்கள் பேரில் பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளுங்க. மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் அவரை வரவேற்கிறது பாருங்கள்.
அவரை வர வைக்கிறதுக்கு இந்த பைத்து, இந்த பாட்டு, இதெல்லாம் வந்து எங்கே வந்து இருக்குது பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் பேசக்கூடியவங்க வேலையாயுது. அப்போ பிழையான ஒரு விஷயத்தில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து எச்சரிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத் அல்லாஹ் நம் அனைவரும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்யும். குல் ஜா அல் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா.